Good morning students. நாம இப்போ 9th சயின்ஸ்ல 12th லெசன் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை என்கிற 12th லெசன்ல புக் பேக் क्वेश्चंस மார்க் பண்ணி படிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் உங்க புக்ல சயின்ஸ் அறிவியல் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க. 147 147 எடுத்துக்கோங்க. அதுல மதிப்பீடு அப்படிங்கற பக்கம் இருக்கும் பாரு. அதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க் வரலாம். Students, pencil எடுத்து book எடுத்து bookல குறிச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. டாபர் நீரின் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது? டாபர் நீர் என்கிற விஞ்ஞானி மும்மை விதியுடன் தொடர்பு கொண்டவர். நியூலாந்த் என்ற விஞ்ஞானி எந்த விதியுடன் தொடர்பு கொண்டவர்? ஆன்சர் வந்து இ எண்ம விதி. நியூலந்தின் எண்ம விதி அப்படின்னு படிச்சிருக்கிறீங்க, எண்ம விதி. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன். நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது. அதாவது நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடு. இதற்கான ஆன்சர் அணு எண். க்வெஸ்சன், நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்ணின் ஆவர்த்தன செயல்பாடு என கூறுகிறது. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன். நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் தொடர்கள். எத்தனை தொகுதிகள், எத்தனை தொடர்கள்? 18 தொகுதி 7 தொடர்கள். 18 தொகுதி 7 தொடர்கள். 7 நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கோடிட்ட இடத்தை நிரப்புக. டாபர் நீர் மும்மை விதியில் நடுத்தனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணுநிறையின் சராசரிக்கு சமமாகும். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க பென்சில் எடுத்து. சராசரிக்கு சமம் ஆகும். டாபர் நீர் மும்மை விதியில் நடுத்தனிமத்தின் அணு எடை முதல் மற்றும் மூன்றாம் தனிமத்தின் அணுநிறையின் சராசரிக்கு சமம். அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன். அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் டேஷ் தொகுதியில் காணப்படும். மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் 18 தொகுதியில் காணப்படும். தனிம வரிசை அட்டவணையின் 18 தொகுதியில் காணப்படும். தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் மூணாவது க்வெஸ்சன். டாபர் நீர் நியூலாந்த் மற்றும் மேண்டலீவ் இவர்கள் அடிப்படை கொள்கை மெண்டலீவ் இவர்களின் அடிப்படை கொள்கை டேஷ் ஆகும். அணுநிறை தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாபர் நீர் நியூலாந்த் மெண்டலீவ் ஆகிய மூன்று பேரும் அணுநிறையின் ஏறுவரிசையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார்கள் அப்படின்னு படிச்சீங்க. அணுநிறையின் ஏறுவரிசையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார். அணுநிறை ஆகும். நாலாவது க்வெஸ்சன். திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம். திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம். நெக்ஸ்ட் பொருத்துக. தேர்ட் ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பொருத்துக. மும்மை விதி டாபர் நீர். கார உலோகம் சோடியம். எண்ம விதி நியூலந்த். கார மண் உலோகம் கால்சியம். நவீன ஆவர்த்தன விதி ஹென்றி மோஸ்லே. ஸ்டூடெண்ட்ஸ் 3, 4, 5, 2, 1. மும்மை விதி டாபர் நீர், கார உலோகம் சோடியம், எண்ம விதி நியூலந்த்,
கார மண் உலோகம் கால்சியம் நவீன ஆவர்த்தன விதி ஹென்ரி மோஸ்லே. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து ரோமனுக்கு வாங்க. சரியா தவறா, தவறனில் திருத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நியூலந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையையும் நவீன தனிம அட்டவணை தனிமத்தின் அணு எண்ணையும் அடிப்படையாக கொண்டது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரி. உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும். செகண்ட் கொஸ்டின் தவறு. உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் நிகழ்வு. இதை சரி பண்ணி எழுதணும் இல்லையா? ஏற்குமா அடிச்சுட்டு இழக்கும். உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழக்கும். இழக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின், உலோக போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை. இது சரி. உலோக போலிகள் என்பவை உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை கொண்டவை. ஃபோர்த்து கொஸ்டின், லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுகள் அட்டவணையின் அடியில் வைக்கப்பட்டதற்கு காரணம் அவைகள் ஒன்றோடொன்று ஒத்திருக்கின்றன, ஆனால் தொகுதியில் உள்ள வேறு எந்த தனிமங்களுடனும் ஒத்துப்போவதில்லை. சரி. இதற்கான ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொகுதி 17 தனிமங்கள் ஹாலஜன்கள் அல்லது உப்பினிகள் என பெயரிடப்பட்டுள்ளன. 17வது தொகுதி தனிமங்கள் ஹாலஜன்கள் அல்லது உப்பினிகள் என்பது சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 5, கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். கூற்று, தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன. இது வந்து கூற்று. காரணம், இதற்கான காரணம், அணு அமைப்பில் உள்ள வேறுபாடுதான் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணம் என்பதில் கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதற்கான ஆன்சர் ஆ, கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குகின்றது என்பது இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 6, கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. நவீன ஆவர்த்தன விதியை கூறு. ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 142 எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 142 கொஸ்டின், நவீன ஆவர்த்தன விதியை கூறு. பேஜ் நம்பர் 142 மெண்டலீவின் தனிம வரிசை அட்டவணைன்னு இருக்கு இல்லையா, மெண்டலீவின் தனிம வரிசை அட்டவணை. மெண்டலீவின் தனிம அட்டவணை இருக்கு பாரு, அதில் அதாவது பேஜ் நம்பர் 140 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 140 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 140 இந்த செயல்ப குறைகள் இருக்கு பாரு, குறைகளுக்கு அடுத்து மெண்டலீவின் தனிம அட்டவணை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றமடைகிறது என்பது நவீன ஆவர்த்தன விதி யாது என்பது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதற்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ரோமன் லெட்டர் 6 1வது கொஸ்டின், தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றமடைகிறது. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கொஸ்டின் நம்பர் ரெண்டு, தனிம வரிசை அட்டவணையின் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை? தனிம வரிசை அட்டவணையில் கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 147 வாங்க. தனிம வரிசை அட்டவணையில் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை? அதில் நவீன தனிம வரிசை அட்டவணை இருக்குது. அந்த நவீன அப்படிங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு அதில் மெண்டலீவ் அப்படின்னு எழுதிக்கோ, மெண்டலீவ். ஏன்னா நவீன தனிம வரிசை அட்டவணை வந்து உனக்கு படிக்கிறதுக்கு இல்லை, அவுட் ஆஃப் போர்ஷனில் இருக்குது. நீ படிக்க வேண்டியது மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணையின் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 140 எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 140 இப்போ எடுத்தீங்க இல்லையா, பக்கம் அதே பேஜில் வாங்க. பேஜ் நம்பர் 140 எடுத்துக்கோங்க. மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணை, அதில் அதாவது மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணையின் சிறப்புகள்னு இருக்குப்பாரு. அந்த சிறப்புகள்னு இருக்கிறதுல ரெண்டு பாயிண்ட். இதில் 8 நீண்ட செங்குத்து தொகுதிகளும் 7 படுக்கை அல்லது கிடைமட்ட தொடர்களும் காணப்படுகின்றன. 8 நீண்ட செங்குத்து தொகுதிகளும் 7 படுக்கை அல்லது கிடைமட்ட தொடர்களும் காணப்படுகின்றன. தொடர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 துணை தொகுதிகள். ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த தொடர்கள் வந்து அடித்து விட்டுரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 துணை தொகுதிகள் ஏ மற்றும் பி உண்டு. ஒரு தொகுதியில் காணப்படும் எல்லா தனிமங்களும் ஒத்த பண்பினை பெற்றிருக்கும். இது முடிய செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மெண்டலீவ் அட்டவணையின் குறைபாடுகள் யாவை? ஸ்டூடெண்ட்ஸ் 3வது க்வெஸ்சன், மெண்டலீவ் அட்டவணையின் குறைபாடுகள் யாவை? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 141 எடுத்துக்கோங்க. மெண்டலீவ் அட்டவணையின் குறைபாடுகள், குறைபாடுகள்னு தலைப்பு இருக்குப்பாரு டேப்லர் காலத்துக்கு மேலே. அதில் பண்புகளில் அதிக வேறுபாடுள்ள தனிமங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன, அது வந்து ஃபஸ்ட்டு குறைபாடு, பாயிண்ட் நம்பர் 1. எடுத்துக்காட்டு 3வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர், எடுத்துக்காட்டு கடின உலோகங்களாகிய செம்பு மற்றும் வெள்ளி மென் உலோகங்களாகிய சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோடு ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன. இந்த பாயிண்ட்டு 1. அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஹைட்ரஜனுக்கு என்று தனி இடம் கொடுக்கப்பட முடியவில்லை. ஹைட்ரஜனுக்கு என்று தனி இடம் கொடுக்கப்பட முடியவில்லை. அலோகமாகிய ஹைட்ரஜன் மென் உலோகங்களாகிய லித்தியம் சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றுடன் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு, கூடிக்கொண்டே செல்லும் அணுநிறை என்னும் விதியை சில வேளைகளில் கடைபிடிக்க முடியவில்லை. ஐசோடோப்புகளுக்கு தனியான இடம் ஒதுக்கப்படவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3வது க்வெஸ்சன் வந்து 5 மார்க் க்வெஸ்சன், 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், படிச்சுக்கோங்க. அதாவது மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணையின் குறைபாடுகள் யாவை என்பது பேஜ் நம்பர் 141 142 குறைபாடுகள் என்கிற தலைப்பிலேயே இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. ஸ்டூடெண்ட்ஸ் மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணை 3வது க்வெஸ்சன் பேஜ் நம்பர் 141 சொன்னேன். பேஜ் நம்பர் 141 142 குறைபாடுகள். இப்போ 4வது க்வெஸ்சன், நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக என்பது அவுட் ஆஃப் போர்ஷனில் இருக்குது. இது இல்லை, இதை வந்து படிக்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிற 3 மார்க் க்வெஸ்சன் வந்து பகுதியில் 6th ரோமன் லெட்டரில் 3 மார்க் க்வெஸ்சன் 2 இருக்குது. 3 மார்க்கு 2 மார்க், ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க் இருக்குது, ஒரு 5 மார்க். இது நவீன ஆவர்த்தன விதியை கூறு 2 மார்க்கு. மெண்டலீஃப் அட்டவணையின் குறைகள் வந்து 5 மார்க்கு. நவீன தனிம அட்டவணையின் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை என்பவை 3 மார்க். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்கள் புக்கில் குறித்து படித்து 3-4 டைம்ஸ் எழுதி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.